வந்தாரே வாழ வைக்கும் சென்னை. இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னா வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சுன்னு சொன்னால் மெரினா பீச். மெரினா பீச்சில் ஈவினிங் வந்து பார்த்தா இந்த குதிரை சவாரி, சோளக்கதிர், ரங்கராட்டனம், ஃபோட்டோஷூட், இந்த அக்காவோட மீன் கடை, இதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் இங்கே நிறைய நினைவிடங்கள்லாம் இருக்குது. நம்ம பார்க்குறங்களா, ஃபஸ்ட்டு கருணாநிதியோட நினைவிடங்கள் பார்க்குறோம், அடுத்து அண்ணாவோட நினைவிடங்கள் தான் பார்க்குறோம், நெக்ஸ்ட்டு எம்ஜிஆரோட நினைவு இடம் தான் பார்க்குறோம், அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மாவோட நினைவு இடம் தான் பார்க்குறோம். இதுக்கு நீங்கள் எப்படி வருதுன்னா, எங்கே இருந்தாலும் சென்னை வந்து, சென்னை சென்ட்ரலுக்கு வந்து, அங்கேருந்து மெரினா பீச் பஸ் டைரெக்டாக இருக்குது. கோயம்பேடுலேருந்து டைரெக்டாக வந்து சென்னை மெரினாக்கு பஸ் இருக்குது. வந்து பார்க்குறீங்களா, சென்னை சேஃபாக்கும் தான் அது. இங்கே வந்து பொதுப்பணித்துறையோட பில்டிங் இது நான் பார்க்குறோம். இது தூரம் இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனால் மெரினா பீச். மெரினா பீச் வந்துருச்சு. நாம் வந்த டைம் வந்து விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தியோடு கரைக்கிற நாள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகர் சிலையை வந்து கடற்கரையில் கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பெருநேர் அண்ணா மு கருணாநிதியோட நினைவிடங்களால் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னை வந்து, சென்னையில் இந்த பிளேஸ் தான், இந்த நாள் தான் நம்ம கடைசி நாள் இந்த சென்னையில் இருக்கிறது. இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்க்கும்போதே நம்ம ஒரு கருணாநிதியோட சிலைகள் இருக்குது, அதை பார்த்தோமா. அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த நினைவிடங்களை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நீ ஃபஸ்ட்டு நினைவிடங்கிறது ஐயர் அண்ணாவோட நினைவிடங்கள், பேரறிஞரோட அண்ணா நினைவிடங்கள்லாம் இருக்குது. எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படின்ட்டு ஒரு பழமொழி. பேரறிஞர் அண்ணா அவரோட நினைவிடங்கள் 1909-1996 அவரோட வாழ்ந்த காலம், அதோட அவரோட நினைவிடங்கள் தான் இங்கே இருக்குது நம்ம சென்னை மெரினாவில். அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து நம்ம கருணாநிதி. இதுக்கு முன்னே சிஎம்மாக இருந்தவர் கருணாநிதி, அவரோட நினைவிடங்கள் தான் இங்கே இருக்குது. இவரோட நினைவிடங்கள் வந்து நிறையா ரொம்ப பெருசாகவே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம டிஎம்கேன்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளே போய் பார்க்கலாம். சூரியன் வடிவத்துலேயே அந்த வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. இங்கே வேறு லெவலான ஒரு ஆர்கிடெக்சர், உண்மையாக சொல்லணும்னா ஆர்கிடெக்சருக்கு வந்து தரமான ஆர்கிடெக்சர்லாம் இருக்குது நம்ம சென்னை மெரினாவில். இப்போ இந்த நம்ம ஆர்கிடெக்சர் அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த நினைவிடங்கள் தான் வந்துடும். இங்கே பாருங்கள் கலைஞர் எம் கருணாநிதி அவரோட வாழ்ந்த காலம் 1924-2018 அவரோட நினைவிடங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அதையும் பார்க்குறோம். அவரோட ஃபோட்டோ இங்கே வந்து, இங்கே வந்து அவரோட நிறையா பிளேஸ் இருக்குது, பார்க் இருக்குது, மியூசியம் இருக்குது, சரிங்களா. இது எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கணும். நிறையா பிளேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறோம். டெக்கரேஷன் இங்கே பாருங்கள் எப்படி ஆர்கிடெக்சர்லாம் தரமாக செஞ்சுருக்காங்களா. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து, அடுத்து பார்க்குறது நம்ம ஜெயலலிதா, அது ரட்டை இலை சின்னம் இருக்குது இல்லை, அது இரட்டை இலை சின்னம். அதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். ஒரு குதிரை வந்து பறக்கிற மாதிரி, இங்கே பாருங்கள் ரக்க கட்டி பறக்கிற மாதிரி ஒரு குதிரை இருக்குது. அதுக்குள்ளே இதுக்குள்ளே என்ன சின்னம் இருக்குன்னா எம்ஜிஆரோட நினைவிடம் இருக்குது, ஜெயலலிதாவோட நினைவிடம் இருக்குது. உள்ளே நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் வேறு லெவலில் இருக்கா, உள்ளே செம்மையான கூட்டம். இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஜெயலலிதா நினைவிடங்கள் இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் கலைஞர் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எம்ஜிஆரோட அவரோட சிலைகள் இருக்குது, அந்த பக்கம் ஜெயலலிதாவோட சிலை இருக்கா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட சேர்ந்து நீங்களும் இந்த நினைவிடங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கே போயிட்டுருக்கும்போது அவங்கவுங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற நல்ல ஒரு பிளேஸ், உள்ளே இறங்கக்கூடாது. இங்கே பிளாஸ்டிக் எதுவுமே உள்ளே போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து போலீஸ் இதெல்லாம் ஃபுல் செக்யூரிட்டியாக தான் நம்ம பார்த்துப்பாங்க. இது இங்கே வந்து உள்ளே அந்த ட்ரீ இதெல்லாம் எதுவும் தொடக்கூடாது. வெளியே தான் நிறுத்தி நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குங்கன்னா ஜெயலலிதாவோட நினைவு இடம் சென்னை மெரினா பீச்சில் தான் நம்ம இருக்கோம். நம்ம பார்க்குறீங்களா, இதுதான் அவர் நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிறது தான் அவர் நினைவு இடம். அது பக்கத்தில் வந்து அறிவு சார்ந்த அறிவு சார் பூங்கா அப்படின்ட்டு இருக்கா, நாலேஜ் பார்க், அதை அப்படியே நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு பின்னாடி. என்னடா இது, ஒரு நினைவிடம் மாதிரியே கட்டி வச்சுருக்கீங்க. நம்ம சென்னையில் இது மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர்லாம் இருக்காங்கடா, வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்சர் இது மாதிரிலாம் வந்துச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாரத ரத்னம் வாங்கிய எம்ஜிஆரோட நினைவிடம் தான் பார்க்குறோம். இங்கே பாருங்கள் பாரத ரத்னம் எம்ஜிஆர் அவரோட நினைவிடங்கள்லாம் வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஆர்கிடெக்சர் ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா அது மாதிரி இருக்கிற மாதிரிலாம் ஆர்கிடெக்சர் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே போகும்போது தான் இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்குறோம் என்ன அம்மாவோட நினைவிடமா. வாங்க பார்க்கலாம் புரட்சி தலைவி அம்மா அவங்களோட, அவங்க ஃபோட்டோ இருக்குது, அவங்களோட நினைவிடங்கள் தான் எல்லாமே இங்கே. ஃப்ளவர்ஸ் எல்லாமே மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்ற ஒரு பழமொழியை வச்சு இங்கே வச்சுருக்கேன். இங்கே அம்மாவோட மியூசியம் இருக்குது. இந்த மியூசியத்துக்குள்ளே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் உள்ளே என்ன எப்படி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் நம்ம கூட சேர்ந்து.
இங்கே அவரோட சின்ன வயசுலேருந்து ஆக்டர் தானே, அவங்க ஃபஸ்ட்டு ஆக்டராக இருந்தாங்களே, சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து அவங்க டெத் ஆகிற வரைக்கும் ஃபோட்டோ தான் எல்லாமே இங்கே இருக்குது. அவர் ஆட்சி காலத்தில் இருந்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே இருக்குது. அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, என்னென்ன இயர் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு, என்னென்ன மெடல் வாங்கினாங்க, என்ன அவங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே இங்கே வந்து இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு நினைவூட்டமாக பிற்காலத்தில் வர மக்களுக்கு தெரியாது இல்லை, யாருன்ட்டு தெரியாது, அதை பற்றி அவங்களை தெரிஞ்சுக்கோசம் இது மாதிரி வச்சுருக்காங்க. அவரோட ஃபோட்டோ ஷூட் இதெல்லாமே ஆக்டராக இருக்கிற டைமில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துருப்பாங்களே அது எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்க புரட்சி தெளிவு அம்மா அவரோட ஃபோட்டோ பெருசாக இருக்குது. இங்கே நாலேஜ் பார்க் அறிவுசார் பூங்கா அப்படின்னு சொல்லி உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், எப்படி இருக்குன்ட்டு வாங்க பார்க்கலாம். இதுதான் இந்த ஒரு லேஅவுட் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. பார்த்தீங்க டே ஏதோ சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி ஒரு லேஅவுட்லாம் இருக்குது. இங்கே வந்து உள்ளே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ண டைம் வந்து எடப்பாடி ஓப்பன் பண்ணார், அவரோட ஃபோட்டோ எல்லாமே அங்கே இருக்குது. இங்கே வந்து அம்மா வந்து இது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து லேப்டாப் தர மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு சிலையே அது மாதிரி வச்சுருக்காங்க. அதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே சுற்றி பார்க்கும்போது நிறையா இருக்குது, இந்த சைக்கிள் கவர்மெண்ட் சைக்கிள் இது எல்லாமே நிறையா இருக்குது. இங்கே பாரு இங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு சைக்கிளாக இருக்குது, இது எதுவும் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. உள்ளே நம்ம அப்படியே சுற்றி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட நாலேஜ் பார்க், நாலேஜ் பார்க் உள்ளே நம்மளுக்கு அறிவு சார்ந்த அது மாதிரி தான் இருக்குது. சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபோட்டோ இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே வரும்போது திருப்பி நம்ம அந்த அம்மாவோட நினைவிடங்கள் எல்லாமே பார்க்குறோம், சுற்றி பார்க்குறோம். இங்கே வந்து நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நாம் இந்த சென்னைக்கு வர முடியாதவங்க, இந்த நினைவிடங்கள்லாம் பார்க்க முடியாதவங்க, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாரத ரத்னா எம்ஜிஆரோட நினைவிடங்கள் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து உழைப்பாளரோட சிலை. இது வந்து எங்கே இருக்குன்னா மெரினாவோட சென்டர் பாயிண்ட்டில் தான் இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டு இங்கே நம்ம பார்க்குறதே வந்து சென்னையை வந்து சுற்றி பார்க்க மெரினா தான் மிக ஃபேமஸான ஒரு பிளேஸ். இங்கே பாரு பொறி உருண்டை, பொறி, வத்தல் இது எல்லாமே இருக்குது. வாங்க சுற்றி பார்க்கலாமே எப்படி இருக்குன்ட்டு இந்த சென்னை மெரினாவே. இங்கே உணவகம், என்ன சாப்பாடு, மீன் சாப்பாடு இது எல்லாமே இருக்குது. இங்கே பார்க்குறோமா டீ, டீ காஃபி மில்க் இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தால் வாவ், இப்போ வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இப்போ தான் ஒரு 4-5 மணி ஆகுது. சுற்றி பார்க்கலாம். இப்போ எல்லோரும் பசங்க எல்லாமே குளிச்சுட்டு வராங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளை ஏமாத்தவும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. இது என்ன ஆம்லேட்டு, ஆம்லேட்டு பானிபூரி இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா இந்த வளையல், டேட்டோ இதெல்லாம் நிறையா கடை இருக்குது இங்கே சென்னை மெரினாவில். பார்த்து சேஃபாக போட்டுக்கணும். அப்படியே நம்ம சுற்றி பார்க்கும்போது ஒரு ரங்கராட்டணம். நம்ம சின்ன வயசில் வந்து சுற்றி இருப்போங்களே அதே மாதிரி இந்த வயசில் பாருங்கள், ரெண்டு பேர் பெரிய ஆளுங்க எல்லாமே சுற்றிட்டுருக்காங்க, ஃபேமிலி குட்டி சில்ட்ரன்ஸோடு அவங்க சுற்றிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்க்குறது வந்து ஃபோட்டோ ஷூட். நம்மளாம் இந்த டைரக்ட் கூடலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஆனால் இவங்க கூடலாம் எடுத்துக்கலாம். நம்ம பாரு விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அஜித், விஜய், த்ரிஷா இவங்க கூடலாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு எடுத்து அவங்க கூட ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ஃபோட்டோவாக தருவாங்க. இங்கே ரேட்டு எவ்வளோன்னு தெரியல, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம மெரினாக்கு உள்ளே போயிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மெரினா. அந்த மெரினாவோட அலை அடிக்குது பார்த்தீங்களா, எப்படி அடிக்குதுங்க பாருங்கள். ரொம்ப அப்படி ஜில்லு சூப்பராக இருக்குது. இங்கே வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தனியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பிளேஸ் இருக்குது. இந்த மெரினாவில் குளிச்சுட்டு வந்து இங்கே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம், அது மாதிரி பிளேஸ் இருக்குது. இங்கே பார்க்குறது வந்து இந்த குண்டு, இந்த பலூனை வந்து சுடுறது. அது பார்க்குறோம். இங்கே ஒரு ரங்கராட்டணி இருக்குன்னு இந்த குட்டீஸ்லாம் உட்காந்து ஜாலியாக மெதுவாக ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்காங்க, அதையும் பார்க்குறோமா. அடுத்து இங்கே மீன் கடை, நிறையா கடைலாம் இருக்குது, சின்ன சின்ன பொட்டி கடைலாம் நிறையா இருக்குது. மீன், டீ பார்க்குறோமா உள்ள. இங்கே பாருங்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம மெரினாக்குள்ளே மெரினா தண்ணியில் போயிடும். இதுதான் வேர்ல்டுலே செகண்டு லார்ஜஸ்ட் பீச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே குதிரை சவாரி பார்த்தீங்களா, எவ்வளோ ரேட்லேருந்து தெரியல. குதிரை சவாரி கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம், ஜாலியாக இருக்கும். உள்ளே மேலே ஏறி உட்காந்து அப்படியே நம்ம ஏதோ குதிரையில் போகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சோலோவாக வந்தாலும் குளிக்க முடியல, ஏன்னா நம்ம எட்டு வந்த திங்ஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டு நம்ம குளிக்கிறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் பயம். கேமரா இதெல்லாம் எட்டு வரமா, இங்கே வந்து நம்ம எட்டு போகிற திங்ஸ் எல்லாமே மிஸ் கூட ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து திங்ஸை வந்து சேஃபாக வச்சுட்டு தான் குளிக்கணும்.
அதனால் நம்ம வந்து குளிக்கவே இல்லை. காலை மட்டும் நினச்சிட்டு நம்ம அப்படியே நம்ம கிளம்பலாம், எப்படி சுற்றி பார்க்கலாமா? வேறு நிறையா பிளேஸ் இருக்குது, இங்கே வந்து லைட் ஹவுஸ் இருக்குன்றாங்க வேலை, அப்படி இங்கே குளிக்கிறவங்களாம் நம்ம பார்த்துட்டு நல்லா நம்ம சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மெரினாவே ஃபஸ்ட் டைம் இந்த மெரினாவுக்கு சோலோவாக வந்திருக்கோம், சுற்றி பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. அந்த லாஸ்ட்டு தான் லைட் ஹவுஸ் இருக்குது, அங்கே போகிறது ரொம்ப டைம் ஆயிருன்ட்டு நம்ம இங்கேயே வந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. இங்கே இப்போ குதிரை சவாரி பார்க்குறோமா? இப்போ குதிரை சவாரிக்கு யாருமே வரல, அவங்களே வந்து இருக்காங்க. அந்த ரைடர்ஸ்னு போட்டிருக்காங்கள, அவங்களாம் ரைடர்ஸ், 59வது குதிரை, அது மாதிரி நம்பர்லாம் இருக்குது ஒவ்வொரு குதிரைக்கும். அடுத்து நம்ம அப்படியே வந்து கிளம்பிட்டுருக்கோம். கிளம்பும் போது பாருங்கள் எங்கள் ஃபேமிலியோட இதெல்லாம் வந்திருக்காங்க, அது எல்லாமே நம்ம சுற்றி பார்க்குறோம் எப்படி இருக்காங்கன்ட்டு. இதுதான் சென்னை மெரினாவில் அக்காவோட மீன் கடை. மீனே வந்து இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட். ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, பார்த்து வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்காதீங்க. மீன்லாம் வாங்கி ரேட்டு அதிகம்தான், இங்கே அதிகம்தான். அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள் ஒரு அண்ணா வந்து அப்படியே அந்த சுட்டிகிட்டே இருக்கார், கண்டினியூவாக ஒன்னோட ஒன்று சுட்டிகிட்டே இருக்கார் அந்த பலூண்டை. நான் தாத்தாவை பயந்துட்டு இருக்கார், சுட்டிகிட்டே இருந்தார், பலூண்டு காலியாகுது அப்படின்னு நினச்சிட்டு சுட்டிகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் உள்ளே வந்து மிளகா பஜ்ஜி இருக்குது, இங்கே மிளகா பஜ்ஜி தான் இங்கே ஃபேமஸே, அதுவும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் நிறையா பிளேஸ் இருக்குது இங்கே, குட்டி குட்டி கீ செயின், லேடிஸ்க்காக கீ செயின், பேகு, ட்ரெஸ்ஸு, பொம்மை, இது எல்லாமே இருக்கிறத பார்க்குறவங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து குட்டி குட்டியோட கீ செயின் பொம்மைகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் செயின், தங்க செயின் மாதிரி இருக்குது, அந்த தங்க செயின் இல்லை. இங்கே டேட்டோவும் ஃபேமஸ் தான், மெரினாவில் வந்து நிறையா பேர் டேட்டோ போடுவாங்க, டேட்டோ பார்த்து போடுங்க. இங்கே வாட்சு, மலிவான விலையில் வந்து நிறையா ப்ளேஸ், நிறையா பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா நம்ம சுற்றி பார்க்குறோம், வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது மெரினா. மெரினாவோட இதுதான் மெயின் பாயிண்ட்டே, இந்த சந்தை தான். இந்த சந்தை எப்பவுமே இருக்கும், அது வீக்கெண்ட்லாம் அதிகமான மக்கள் வந்து வந்துட்ருப்பாங்க. டீ ஷர்ட் பார்த்தீங்களா, டேட்டோ, இதுதான் டேட்டோ கடை, அதுவும் பார்க்குறோம். அப்புறம் நம்ம சென்னைக்கு வந்து ஒரு 2-3 days ஆயிடுச்சு. நம்ம போகிற வீடியோ நீங்கள் எதனா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறையா வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க், சில்ட்ரன் பார்க்கு, ஸ்னேக் பார்க்கு, கிண்டி பார்க்கு, அப்புறம் தாத்தாவோட நினைவிடங்கள், அப்புறம் மியூசியம், இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எதோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ இன்னும் ஃபுல்லாக பாருங்கள், நிறையா பிளேஸ் வந்து இதில் நான் கவர் பண்ணியிருக்கோம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.